ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ரத்த மண்டலங்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது ரத்தம் பற்றி அது என்னென்னு எல்லாமே பார்த்துடலாம் இது சயின்ஸில் வந்து ரொம்ப 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 முக்கியமான பகுதி ஏன்னா பேசிக்காக இந்த இந்த ரத்தம் பற்றி நாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க பேசிக்காக சயின்ஸில் ரத்தம் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஓகே நான் இந்த சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இந்த சேனலில் நான் என்ன டேன்னு பேசி நிறைய வீடியோஸ் போட இருக்கேன் ஓகே இப்போ இந்த வீடியோவில் ரத்த மண்டலங்கள்னால் என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக ரத்தத்தில் ரத்தத்தில் உள்ளவை யாவைன்னா அதில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிளாஸ்மாவும் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இரத்த செல்களும் இருக்குது இரத்த செல்கள் வந்து எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் பொதுவாக ரத்தத்தில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிளாஸ்மாவும் நாற்பத்தஞ்சு சதவீதம் இரத்த செல்களும் இருக்குது அந்த ர நாற்பத்தஞ்சு சதவீதம் இரத்த செல்கள் வந்து மூன்று வகைப்படும் அது என்னென்னா ரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த தட்டுக்கள் இரத்த சிவப்பணுக்களுக்கு இங்கிலீஷில் எரித்ரோசைட்டுன்னு சொல்கிறாங்க வெள்ளையணுக்களுக்கு லியூக்கோசைட் இரத்த தட்டுக்களுக்கு த்ரோம்போசைட் ஓகே எரித்ரோசைட் ரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகுகிறதுனா எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகிறதுன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகிறது இரத்த வெள்ளையணுக்கள் எங்கு உருவாகுகிறதுனா அதே மாதிரி எலும்பு மஜ்ஜையிலேயும் நிணநீர் முடிச்சுகள்லையும் உருவாகுது ரெண்டு இடத்துல உருவாகுது எலும்பு மஜ்ஜையிலையும் நிணநீர் முடிச்சுலையும் உருவாகுது ஹீமோக்ளோ ஹீமோக்ளோபின் எனும் சிவப்பு நிறமையை பெற்ற செல் தான் வந்து ரத்த சிவப்பணுக்கள் சொல்லலாம் அதாவது ரத்தம் வந்து சிவப்பு சிவப்பு கலரில் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்னென்னா ரத்த சி அதாவது ஹீமோக்ளோபின் தான் நிறமிகளற்ற இரத்த செல்கள் வந்து ரத்த வெள்ளையணுக்கள் சொல்லலாம் அதாவது லியூக்கோசைட் இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் என்னென்னா நூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் ஆகும் இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் என்னென்னா இரண்டு அல்லது நான்கு வாரமாகும் இரத்த வெள்ளையணுக்களின் பணி என்னென்னா உடலில் நுழையும் நோய்க்கிருமிகளை அழித்து உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது வந்து ரத்தத்தில் இருக்கிற வெள்ளையணுக்கள் தான் ரத் இந்த வெள்ளையணுக்கள் எங்கெங்கே உருவாகுது எலும்பு மஜ்ஜையில் நினைநீர் முடிச்சில்ல அதே மாதிரி ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோக்ளோபின் எனும் நிறமே இந்த இரத்த சிவப்பணுக்கள் வந்து எங்கே உருவாகுதுன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகுது இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் என்னென்னா நூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் அதே மாதிரி இரத்த வெள்ளையணுக்களின் ஆயுட்காலம் என்னென்னா இரண்டு அல்லது நான்கு வாரங்கள் ரத்தம் முறைதலுக்கு உதவும் செல் என்னென்னா ரத்த தட்டுக்கள் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் கணையம் சுரக்கும் இன்சுலின் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துவது கணையம் சுரக்கும் இன்சுலின் எனும் ஹார்மோன் குளுக்கோசின் அளவு இரத்தத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும் எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் பெர் பெர் லிட்டர் குளுக்கோசின் அளவு ரத்தத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்னா எண்பது முதல் நூற்றி இருபது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமானால் என்ன நோய் உருவாகும்னா நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் ஏற்படும் காற்றோட்ட தொகுப்பு என்பது இதயம் சாரி சுற்றோட்ட தொகுப்பு என்பது இதயம் இரத்த குழாய்கள் இரத்தம் ஆகியவை அடங்கிய தொகுப்பு தான் இதயம் திறந்த வகை காற்றோட்ட தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சியின் சுற்றோட்ட தொகுப்பு சாரி திறந்த வகை சுற்றோட்ட தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு கரப்பான் பூச்சியின் சுற்றோட்ட தொகுப்பு மூடிய வகை சுற்றோட்ட தொகு தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டுன்னா மனிதனின் சுற்றோட்ட தொகுப்பு தான் விலங்குகளும் அவற்றின் இதயங்களும் என்னென்ன அதாவது ஒவ்வொரு விலங்குக்கும் எத்தனை வகை அதாவது இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது அந்த மாதிரி பார்க்கலாம் மண்புழுக்கு எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் இருக்காமா மண்புழுவுக்கு எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் இருக்குது கரப்பான் பூச்சிக்கு பதிமூன்று அறைகளை கொண்ட இதயம் இருக்குது மீன்களுக்கு இரண்டு அறைகளை கொண்ட இதயம் இருக்குது நீர்நில வாழ்வனுக்கு மூன்று அறைகளை கொண்ட இதயம் இருக்குது ஊர்வன ஊர்வனவற்றிற்கு மூன்று அறைகளை கொண்ட இதயம் அதாவது வென்றைக்குள் அறைகுறையாக பிரிக்கப்பட்டிருக்கும் பரப்பனவற்றிற்கு நான்கு அறைகளை கொண்ட இதயம் பாலூட்டிகளுக்கும் நான்கு அறைகளை கொண்ட இதயம் மனிதன் வந்து பாலூட்டி வகையில் தான் வருவான் ஓகே மண்புழுக்கு எட்டு இணை பக்கவாட்டு இதயங்கள் கரப்பான்பூற்றிக்கு பதிமூன்று அறைகளை கொண்ட இதயம் மீன்களுக்கு இரண்டு அறைகளை கொண்ட இதயம் நீர்நில வாழ்வனுக்கு மூன்று அறைகளை கொண்ட இதயம் ஊர்வனவற்றிற்கு மூன்று அறைகளை கொண்ட இதயம் வென்றிக்கள் அறைகுறையாக பிரிக்கப்பட்டிருப்பது வந்து ஊர்வனவற்றிற்கு பரப்பனவற்றிற்கு நான்கு அறைகளை கொண்ட இதயம் பாலூட்டிகளுக்கு நான்கு அறைகளை கொண்ட இதயம் இருக்குது ஊர்வன வகுப்பில் நான்கு இதய அறைகள் கொண்ட ஒரே உயிரினம் என்னென்னா முதலை ஏன்னா ஊர்வனவற்றிற்கு நம்ம மூன்று அறைகளை கொண்ட இதயம் தான் பார்த்தோம் ஆனால் இங்கே முதலைக்கு மட்டும் நான்கு அறைகளை கொண்ட இதயம் இருக்குது இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு பெரிகார்டியம் என்று பெயர் இதயத்தை சுற்றியுள்ள உரை பெரிகார்டியம் இதயம் நம் உடலின் எந்த பகுதியில் உள்ளதுன்னா இரு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட மீடியாஸ்டினம் என்ற பகுதியில் உள்ளது இதயம் நம் உடலில் எங்கு உள்ளதுன்னா இரு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட மீடியாஸ்டினம் என்ற பகுதியில் தான் இருக்குது இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பது இரு அறைகளுக்கு இடைப்பட்ட பெரிகார்டியல் திரவம் அதாவது இதயமோட அறை வந்து அதாவது வெளி உரை வந்து பெரிகார்டியம்னு சொல்கிறோம் அது வந்து இரண்டு அறை இரண்டு உரைகளால் ஆனது அந்த இரண்டு உரைகளுக்கு இடைப்பட்ட 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 இடைவெளியில் வந்து பெரிகார்டியல் திரவம் இருக்குது இந்த திரவம் தான் வந்து இதயத்தை வந்து அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது நீலத்திமிங்கலத்தின் இதயம் எவ்வளவு ரத்தத்தை பெறும்னா பன்னிரண்டு டன் பன்னிரண்டு டன் இதயம் வந்து நீலத்தமிங்கலத்தின் இதயம் வந்து இதயத்தில் இதயத்திலிருந்து ரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்வது தமணிகள் உடல் உறுப்புகளிலிருந்து இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருவது சிறைகள் தமணிகள் சிறைகள் நம்ம என்னென்னு பார்த்துரு பார்த்துக்கோங்க இதில் உடல் உறுப்பிலிருந்து ரத்தத்தையே இதயத்திற்கு கொண்டு வருவது சிறைகள் உடல் உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்வது தமனிகள் அரைச்சந்திர வாழ்வு நுரையீரல் தமனியும் மகா தமணியும் புறப்படும் இடத்தில் அரைச்சந்திர வாழ்வு உள்ளது அரைச்சந்திர வாழ்வு எங்கு உள்ளதுன்னா நுரையீரல் தமனியும் மகா தமணியும் புறப்படும் இடம் மூவிதல் வாழ்வுன்னா வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்றரிக்களுக்கும் இடையில் அதே மாதிரி ஈறிதழ் வாழ்வுனா இடது ஏற்றியம் இடது வென்றைக்கிள் ஈ வச்சுக்கோங்க இதயத்தில் தமணி சிறைகளை விட முக்கியத்துவம் வாய்ந்தவை தந்துதிகள் இதயத்தில் தமணி சிறைகளை விட முக்கியத்துவம் வாய்ந்தவை தந்துதிகள் பொதுவாக உயிர்வழி அல்லது சுத்தமான இரத்தத்தை எடுத்து செல்வது தமணிகள் ஆனால் நுரையீரல் தமணி மட்டும் உயிர்வழி அற்ற இரத்தத்தை எடுத்துச் செல்கிறது ஓகே இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க பொதுவாக தமணிகள் தான் வந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்துச் செல்லும் ஆனால் நுரையீரல் தமணி மட்டும் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்துச் செல்லும் உயிர்வழி அற்ற அசுத்தமான இரத்தத்தை எடுத்துச் செல்வது சிறைகள் ஆனால் நுரையீரல் சிறை மட்டும் உயிர்வழி நிறைந்த இரத்தத்தை எடுத்துச் செல்லும் ஓகே அதில் வந்து நுரையீரல் தமணி இதில் வந்து நுரையீரல் சிறை ஓகே அடுத்து எண்பது ஆண்டு காலம் வாழக்கூடிய மனிதனின் இதய துடிப்பின் எண்ணிக்கை என்னென்னா செவன்ட்டி டூ இன்டூ சிக்ஸ்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ எயிட்டி அதாவது இதய துடிப்பு வந்து எழுவத்தி ரெண்டு ஒரு அறுபது நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாலு எண்பது ஆண்டுகளுக்கு எண்பது முதன் முதலில் இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் கண்டறிஞ்சிருந்திருக்கார் இதயம் எத்தசைகளால் ஆனதுனா கார்டியாக் தசைகளால் ஆனது இதய வாழ்வுகள் எதற்கு பயன்படுகின்றன இரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கிறது இதய வாழ்வுகள் வந்து எதுக்கு பயன்படுதுனா ரத்தம் பின்னோக்கி செல்வதை வந்து தடுக்கிறது இதயத்தின் அறை சுருங்கும் நிலைக்கு சிஸ்டோல் என்றும் விரியும் நிலைக்கு டயஸ்டோல் என்றும் சுருங்கி விரியும் சிஸ்டோல் டயஸ்டோல் இதயத்தில் லப்டப் புலி எப்போது தோன்றுகிறது வென்ட்ரிக்கில் சுருக்கத்தின் போது லப் என்ற ஒளியும் வென்றிக்கல் விரிவின் போது டப் என்ற ஒளியும் தோன்றுகிறது ரொம்ப முக்கியம் வென்றும் போது லப் என்ற ஒளியும் வென்றிக்கில் விரிவின் போது டப் என்ற ஒளியும் கேட்குது ஒரு மனிதனின் சராசரி துடிப்பு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு துடிப்புகள் ஆகும் ஒரு மனிதனின் சராசரி துடிப்பு என்னன்னா நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு துடிப்புகள் மனித உடலின் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுனா ரத்தம் அதாவது ரத்தம் வந்து ஒரு இணைப்பு திசு குளோஃபுலின் எதற்கு பயன்படுகிறதுனா நோய் எதிர்ப்பாற்றல் இது வந்து ரத்தத்தில் அதாவது ரத்தத்தில் இருக்கிற ஒரு பொருள் அதுதான் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நோய் எதிர்பாரலுக்கு பயன்படுகிறது ப பைப்பிரி நூற்றன் முக்கிய பங்கு என்னென்னா ரத்தம் முறைதல் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் எவ்வளவு ஆர்பிசி உள்ளதுன்னா ஐந்து மில்லியன் ஆர்பிசி இருக்குது ஒரு கண லிட்டர் இரத்தத்தில் ஆர்பிசின்னா என்ன சிவப்பணுக்கள் வந்து ஐந்து மில்லியன் இருக்குது ஒரு கண மில்லிலிட்டத்தில் டபிள்யூபிசி அதாவது அணுக்கள் வந்து எட்டாயிரம் வெள்ளையணுக்கள் இருக்குது சிவப்பணுக்கள்னால் ஐந்து மில்லியன் வெள்ளையணுக்கள்னால் எட்டாயிரம் வெள்ளையணுக்கள் ஓகே வெள்ளையணுக்கள் எங்கே அழிக்கப்படுகின்றனா சாரி சிவப்பணுக்கள் எங்கே அழிக்கப்படுகின்றன கல்லீரல் மண்ணீரல்ல அழிக்கப்படுது அதாவது தோன்றுவது வந்து எலும்புமஜை அழிக்கப்படுவது வந்து கல்லீரல் மண்ணீரல் உட்கரு உள்ள இரத்த செல்கள்னா டபிள்யூபிசி அதாவது வெள்ளையணுக்கள் வெள்ளையணுக்கள் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் அது என்னென்னா மோனோசைட்டுகள் லிம்போசைட்டுகள் நியூட்ரோஃபில்கள் ஈஸ்னோஃபில்கள் பேசோஃபில்கள் மோனோசைட்டுகள் லிம்போசைட்டுகள் நியூட்ரோஃபில்கள் இஸ்னோஃபில்கள் ஃபேசோஃபில்கள் ஒரு கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் எவ்வளவு த்ரோம்போசைட்டுகள் இருக்குன்னா இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை இருக்கும் ஓகே சிவப்பணுக்கள்னால் ஐந்து மில்லியன் இருக்கும் வெள்ளையணுக்கள்னால் எட்டாயிரம் வெள்ளையணுக்கள் இருக்கும் அதே மாதிரி இரத்த தட்டுக்கள் த்ரோம்போசைட்டுகள்னால் இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை இருக்கும் ரத்தம் உறைதலை தடை செய்யும் நோதி த்ரோம்போப்ளாஸ்டின் இரும்புச்சத்து குறைவால் ஏற்படும் நோயின் பெயர் அனீமியா இரும்புச்சத்து அதிக அளவு உள்ள உணவு வகைகள் ஏறன்னா என்னென்னா பச்சைக்கீரை வகைகள் வெள்ளம் முழுப்பருப்பு வகைகள் இரும்புச்சத்து அதிக அளவு உள்ள உணவு வகைகள் என்னென்னா பச்சைக்கீரை வகைகள் வெள்ளம் முழு பருப்பு வகைகள் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நாம் ரத்த இரத்த வகைகள் பற்றி பார்த்தோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை வீடியோ வேறு மாதிரி கொடுக்கலான்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி